ஹலோ இந்த டவர் வந்து கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ தான் கட்டியதாங்க. இப்போ கேக்குது, டவர் வந்து போயிட்டு போயிட்டு வருது. சரி, ரைட். சவுண்டா தான் பேசுறேன். இல்ல இல்ல, நீங்க சவுண்டா பேசுறீங்க, அதனால ஒண்ணும் இல்ல. இந்த டவர் வந்து ரொம்ப குறையா இருக்கு. சரிங்க, நாங்க ஒரு மலைப்பிரதேசத்துல இருக்கிறோம், அதனால ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதுனால டவர் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். சரிங்க சரிங்க சரிங்க, சரி சொல்லுங்க. அதாவது ஒண்ணும் இல்லையா, இப்ப அவர் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருனாக்க, அந்த யோகா ப்ராசஸ் மூலியமா தான் ஆத்மா அப்ப இறைவன் கிட்ட அடையிறது அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி, நான் நம்ம சப்ஜெக்ட் எதுவும் சொல்லல. ஏன் ஏன் அப்படியா அப்படின்னாக்க, அப்பதான் இறைவன் கிட்ட போய் சேர முடியும் அப்படின்னாரு. இப்ப என்னன்னாக்க, இப்ப ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு அதாவது அவன் ஏதாவது ஒரு வந்து தவறுகள் செய்யறான், செல்வத்துல செய்யறான் அப்படின்னாக்க, அடுத்தது அவன் வந்து இறக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, டைரக்டா அவன் வந்து அந்த ஆத்மா எங்க இருக்கோ அங்கதான் போய் சேருது. அதாவது அடுத்த பிறப்பு வேணும் வேணான்றது அது நம்ம தான் வந்து வந்து கேட்டு வர மாதிரி இருக்கு. இப்ப லாஸ்ட் டைம் நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட பேசும்போது ஐயா, அதாவது அடுத்த பிறப்பு வேணும் வேணான்றது அது நம்மளா கேட்டு வர்றதுதான் நம்ம சொன்னோம். இப்போ அப்படின்றது கேட்டு வரும்போது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு, இப்போ ஒருத்தன் இந்த இதுல தவறுகள் எல்லாம் செய்யறான், செய்யும் போது அடுத்த இது இது வந்து அவனுக்கு எப்படி பிறப்பு அவனுக்கு இருக்கா, இல்ல இது வந்து எப்படியாது? இல்ல, அதாவது எதுவுமே உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கறது இல்ல. நீங்க கர்மா வந்தாலுமே கூட, இப்ப நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்களுடைய பொருளை நீங்க அபகரிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்காக வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நீங்க கொடுக்கறாருந்தான்னா, உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை கூட வரலாம். இப்ப நீங்க தப்பு பண்ணனால மோசமான சூழ்நிலை கூட வரும், ஆனா அந்த மோசமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்டா கொடுக்கறது இல்ல. பனிஷ்மெண்டா கொடுக்கறதா இருந்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா, நீங்க என்ன தப்பு பண்ணுனீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதே தப்பு திருப்பி பண்ணாம இருக்கிறதுக்காக தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. இப்ப நீங்க என்ன தப்பு பண்ணினீங்கிறதே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படலாம். அப்ப என்ன எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கறதுக்காக சூழ்நிலை அமையும். அப்ப நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் அதை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு நல்லவங்களாவோ நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிடுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு கஷ்டம் இன்னும் சொல்ல போனான்னு சொன்னா, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில இருந்தானா யாருமே முன்னேற முடியாது. அப்ப கஷ்டம் தான் ஒருத்தனை உருவாக்கும். அப்ப கஷ்டத்தை வச்சு நீங்க உங்களை உருவாக்கிக்கிடணும். உங்களை உருவாக்குறதுக்கு நல்லவங்களா மாத்தி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. ஆனா அந்த கஷ்டம் வந்து நீங்க பண்ண தவறுனால கூட ஏற்படலாம். சொல்லப்போனா வந்துச்சுன்னா, கஷ்டம்தான் ஒருத்தனை உருவாக்கும் ஒழியே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைலாம் ஒருத்தனை கெட்டு போகத்தான் வைக்கும். நான் நல்லவனெல்லாம் உருவாக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கஷ்டம் தான் உங்களை உருவாக்கும். அப்போ அதனால வந்து இப்படிதான் இருக்குது. ஆனா பிறப்புங்கிறது என்னதுன்னா, நம்ம விரும்பி வந்து ஒரு ஆசை வைப்பட்டு பிறக்கிறோம். ஆசை வைப்பட்டு பிறக்கணும், நான் எப்படி பிறப்போங்கிறது உங்க கையில கிடையாது. அப்போ உங்க கர்மாவை நிர்வாகம் பண்றது வந்து அந்த தெய்வீக சக்திகளுடைய கையில இருக்கு. பிறக்கிறது பிறக்க வேணும் வேண்டாங்கிறது உங்க கையில இருக்கு. அது வந்து நீங்க வந்து லிபரேட் ஆயிட்டாதான் நீங்க பிறவி மேல ஆசைப்பட மாட்டீங்க. அவ்வளவுதான், பிற இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு எப்ப வரும்னு சொன்னா, நீங்க லிபரேட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மனநிலை மாறி போயிடும். எது இருந்தா எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு வந்துடும். போகவே முடியாது, அதாவது அந்த இடத்துல அங்க வேலையே இல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம இறைவனை பாக்குறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே திருப்பி நம்ம அடுத்த பிறவியும் எடுத்துருவோம் அப்படின்னாரு. அவர் சொன்ன கருத்து அப்படி இருந்தது இல்ல. இறைவன்கிறதே வந்து அவங்க வேற மாதிரி கருத்துக்களை வச்சிருப்பாங்க. இறைவன்கிறதே காஸ்மிக் மைண்ட், அதாவது நீங்க உங்களுக்கு நிதியில தனி இயக்கம் இல்லைன்னு சொன்னாலே நீங்க அந்த பெரிய இயக்கத்தோட இணைஞ்சுக்கிடுவீங்க, அந்த இறைவனோட இணைஞ்சுக்கிடுவீங்க. இறைவனை போய் உங்களுக்கு அந்நியமா பாக்குறது இல்ல. நீங்க உங்களை காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதோட இணைஞ்சுடுவீங்க. சின்ன வட்டத்தை சின்ன வட்டத்துக்குள்ள பெரிய வட்டத்தை இணைக்க முடியாது. நீங்க சின்ன வட்டத்தை காலி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பெரிய வட்டத்துக்குள்ள நீங்க இணைஞ்சுக்கிடுவீங்க. இப்ப ஒரு ரூமுக்குள்ள ஒரு சின்ன வட்டம் போடுறீங்க, அந்த சின்ன வட்டத்துக்குள்ள இறைவனை போய் அந்த பெரிய வட்டத்தை அந்த ரூம் எல்லாம் சின்ன வட்டத்துக்குள்ள இணைக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் சின்ன வட்டத்தினுடைய பவுண்டரிய உடைச்சிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க ரூமோட நீங்க இணைஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரிதான் வந்து இறைவனோட இணையறதுங்கிற அவ்வளவுதான். உங்க சின்ன வட்டத்தை உடைக்கிறதுக்கு பேர் தான் இறைவனோட இணையறது. அவரு அதான் நான் கேட்கறேன், இப்ப இந்த ஜென்மத்துல பாவங்கள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா பிறப்பு இருக்கு இல்ல? பாவங்கள்லாம் நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொன்னா ஒரு காலமா நமக்கு பிறப்பெல்லாம் முடியாது.
ஏன்னா நமக்கு வந்து எண்பது பாவமும் பண்றோம் புண்ணியமும் பண்றோம் எல்லாமே மாறி மாறி பண்றதுனால அது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் பிறப்பு முடியுங்கிற விஷயம் இல்லை. ஆனா அதே நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க வந்து பிறப்பு முடிச்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க லிபரேஷன் ஆறது வந்து எல்லா பாவமும் முடிஞ்ச பிறகுதான் லிபரேஷன் ஆகணுங்கிறது இல்லை. நீங்க எப்ப வேணாலும் லிபரேஷன் ஆகலாம். லிபரேஷன் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த நிமிஷத்துலயே நம்ம பிறப்பை வந்து முடிச்சுக்கிடலாம். சின்ன பகுதி தானே, இப்ப ஒரு கடல்ல உள்ள ஒரு சின்ன அலைமாதான் நம்முடைய மனசு. நம்ம வந்து நம்ம அலையா இருக்கிறதுனால அதோடைய ஆற்றல் நமக்கு இல்லாம இருக்கு. ஆனா அந்த அலைங்கிறது வந்து கடலோட இணையும் போது அது கடல் அளவுக்கு பெருசா இருக்குது. அப்போ வந்து வந்து ஒருவனுக்கு இப்போ இந்த ஜென்மத்துல அவன் மோசமான அந்த தப்புகள் பண்ணா கூட அடுத்த பிறவி அதாவது அடுத்தது அவனுக்கு பாத்தீங்கன்னாக்க அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த வேணும் அப்படின்றது அவனே டிசைன் பண்ணிட்டு வந்துடுறதாங்க. அது டிசைன் பண்றது இல்ல, வேணும் வேண்டாங்கிறது மட்டும்தான் முடிவு பண்ற ரைட் அவனுக்கு இருக்கு. இன்பத்துக்காக நீங்க பிறப்பு எடுக்க மாட்டீங்க. சரி, நம்ம பிறப்பு எடுத்தா நாலு பேருக்கு உதவலாம், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவலாம், ஒருத்தவங்க வழிகாட்டலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்காக நீங்க பிறப்பு எடுப்பீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பிறப்பு எடுக்கணும்னு விருப்பப்படுறதுனால நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். தர்ம நியாயப்படி நீங்க நடக்கணும், தர்ம நியாயம் இருக்கணும், நீங்க செய்யற இதுல ஒரு நியாயம் இருக்கணும், தர்மம் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். அதுக்கு நீங்க எந்த பிலாசபி வச்சாலும் பிலாசபி தான் தேவை. நீங்க பிலாசபி வச்சா தான் ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒழுங்கு இருக்க முடியும். ஏன்னா ஒழுங்குங்கிறது ஒரு பிலாசபி தானே. அதனால இல்லைன்னா ஒழுங்கு இல்லாம போறதுனாலே தார்மாரா போறது நிலா ஆயிருது. ஒழுங்குனாலே ஒரு பிலாசபி தான். அதனால அதை நீங்க வச்சுக்கிட்டதான் நல்லது. புறத்தை பொறுத்த அளவுல, செயலில பொறுத்த அளவுல ஒரு அதுக்கு ஒரு தத்துவம், ஒரு தத்துவமயமா ஏதோ ஒண்ணு வச்சுட்டு நம்ம அது கூட இருக்கிறதா நல்லது அங்க. ஆமா ஆமா. அப்புறம் ஐயா இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னாக்க அதேதாங்க. இப்போ இப்போ வந்து இப்ப நம்ம வெளியே நம்ம செயல்படுற இந்த எக்ஸ்டர்னல் வியூஸ் எல்லாமே நமக்கு வெளியில இருந்து நம்ம சின்ன வயசுல இருந்து வந்த அந்த மன அனுபவமோ வெளியில இருந்து கிடைக்கிற அந்த அனுபவமோ ரெண்டும் கம்பன்சேட்டா பண்ணிதான் ஒரு செயல் செய்யும் போது இந்த செயல் இப்படி இருக்கும், இதனுடைய ஆரம்பம் இப்படி இருக்கும், இதனோட முடிவு இப்படி இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடுறோம். அதுதானயா நம்ம ஒரு செயலை வந்து ஒரு ஒரு யூட்டிலைஸ் பண்றோம் அப்படி அப்படின்னாக்க நம்ம சின்ன வயசுல யாராச்சிட்ட பழகணும், எப்படி பழகணும், என்ன இருந்தோம், ஏது படிச்சோம், கொண்டோம், இதெல்லாம் ஒரு அனுபவம். அது இல்லாம வெளியே பார்த்தோம்னாக்க பல பேர்கிட்ட பழகணும் செய்யறோம், அது ஒரு அனுபவம். மன அனுபவமும் வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் அனுபவமும் சேர்ந்துதான் நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்றது அந்த செயலுக்கு கொஞ்சம் உறுதுணையா நிக்குது. சரி வச்சுக்கிடுங்க. அனுபவங்களா இருக்கலாம், சிந்தனையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டா நீங்க உருவாக்கிக்கிட்டு உங்களுடைய பேக்ரவுண்டோட நீங்க உங்களுடைய பேக்ரவுண்டோட நீங்க ஒரு செயலை செய்றீங்க. அதுதான், அதாவது இப்ப இயற்கையாவே நம்ம மனசுல நம்மளுடைய மனதுல வந்து நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்கு, அதை கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் யூஸுக்கு. அதான் வெளியே உள்ளதுக்கு நீங்க நல்லா எது வேணாலும், நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, நீ என்ன எண்ணமா இருந்தாலும் கூட வெளியே உள்ளதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஆனா அந்த யூஸ் பண்றதுல ஒரு தர்ம நியாயம் இருக்கணும். இப்போ நம்மள நாமளே உயர்த்திக்கணும் அப்படி அந்த மாதிரி சிந்தனை வரும்போது நமக்குள்ள அந்த வந்து
அந்த வந்து எண்ணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த வந்து யூஸுக்கு வந்துடுது. ஆமா, உங்களை நீங்களே யூஸ் பண்ணிடுறதுங்கிறது வந்து என்னுடைய என்னுடைய எண்ணெயை நானே வந்து என்னுடைய அகத்துல இருக்கிற அது எண்ணெய் அது எண்ணங்களை நான் வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்காக நான் நல்லா உயிர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓ சரி, ஓனர் உள்ள இருக்காரு, நம்ம கதை கிட்ட போகணும், அதுதான் மரியாதை அப்படின்றது. அந்த சிந்தனை நம்ம அந்த எக்ஸ்டர்னல் யூஸுக்கு இயற்கையாவே நமக்கு வந்து அந்த பாடம் சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா? அது இயற்கையாவே வரும்னு சொல்ல முடியாது, சிலதெல்லாம் நாமளாக கற்றுக்கிடுறது தான், அது செயற்கை தானே அது. அகத்தை பொறுத்தளவுல இயற்கை எடுத்த பிறகு நல்லது கெட்டதே பார்க்க கூடாது. அகத்தை ஃப்ரீயா விடுறதை கற்றுக்கிட்டோம்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸே, அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸே அகத்தை ஃப்ரீயா விடுறது தான். அதுதான் லிபரேஷன், முக்தி, மோட்சம், சுதந்திரம்ங்கிற மாதிரி எல்லாம் உள்ளதெல்லாம் அந்த அகத்தை ஃப்ரீயா விடுறது. இல்ல நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்ப அதுல ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கு, அப்படி நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது அதை அது எக்ஸ்டர்னல் யூஸுக்கு நான் எப்படி பயன்படுத்துறது? சரி, இந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வந்து வெளியே எக்ஸ்டர்னல் யூஸ்ல வந்து நம்மள நாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றத எக்ஸ்டர்னல் யூஸுக்காக கேக்குறேன். அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம், பயன்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது. அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையே பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிறதுதான் நமக்கு எல்லாமே கத்து கொடுக்குறது. எதை கற்றுக் கொடுக்குது? நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது நம்ம எக்ஸ்டர்னல் தான் நமக்கு எல்லாமே கத்துக் கொடுக்குது. சரி, அதுதான் நமக்கு சில சமயம் உள்ள மனசுல இருந்து சரி அப்படின்னா இருக்கு. சரி, அதான் நீங்க அங்க சூழ்நிலையும் வந்து நீங்களும் உங்க மனசையும் பயன்படுத்துறீங்களா? சூழ்நிலையும் இருக்கு, உங்க மனசையும் பயன்படுத்துறீங்க. ரெண்டும் சேர்ந்துதானே நீங்க கற்றுக்கிடுறீங்க. நீங்களும் கற்றுக்கிட நம்மள அது கற்றுக்கிடுதுன்னு சொன்னா வெளிய புறம்ங்கிறது வெறும் ஜடம் தானே. சென்னை வர்றது கொஞ்சம் லேட் ஆகும் போல தருது. சரிங்க, சரி.